தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சூப்பரா காளான் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். காளான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசால் பொருட்கள் வந்து எடுத்து வச்சுக்கிடலாம். நான் வந்து 750 கிராம் அளவிற்கு அரிசி வந்து ஊற வச்சிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 3 டம்ளர் அளவிற்கு இருக்கும். அதற்கு வந்து நம்ம தேவையான மசால் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்பாசி வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு 1.5 டீஸ்பூன், அன்னாச்சிப்பூ 4-5 வரைக்கும் எடுத்துக்கிடலாம், பட்டை 3 அங்குலம், ஏலக்காய் 6-7 எடுத்துக்கிடலாம், கிராம்பு எண்ணிக்கை 8 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு குக்கரை காய வச்சுக்கோங்க. குக்கர் ஓரளவு சூடான உடனே அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியாணி மசால் பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து 3 மீடியம் சைஸ் வல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூடவே நம்ம 1 கைப்பிடி அளவிற்கு புதினா இலைகளை சேர்த்துக்கிடலாம். புதினா இலைகள் வந்து அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தாளிதத்திற்கு கொஞ்சம் புதினா இலை 1 கைப்பிடி போட்டிருக்கேன். இது கூட 4 தக்காளி பழங்கள் மீடியம் சைஸ்ல இருக்கிறத நறுக்கி வச்சு அது கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டால் வேகமாக வதங்கிடும். ஸோ அதனால தக்காளி வதங்குறதுக்காக நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகள் வந்து 1 கைப்பிடி அளவிற்கு நம்ம சேர்த்துக்கிடலாம். கொத்தமல்லி முதவே நம்ம போட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால ஓரளவு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வந்து புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா வந்து 2 கைப்பிடி அளவிற்கு எடுத்திருக்கிறேன். அதாவது உங்கள் கையில் வந்து 2 தடவை நம்ம அள்ளி போடுற அளவிற்கு. அது மாதிரி இஞ்சி வந்து 4 அங்குலம் அளவிற்கு இஞ்சி வந்து எடுத்திருக்கிறேன். பூண்டு 1-8 பூண்டு வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இது கூட நம்ம பச்சை மிளகாய் வந்து 1 டம்ளருக்கு 5 பச்சை மிளகாய் கணக்கிற்கு நான் வந்து எடுத்திருக்கிறேன். காரம் வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி, ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் 4 மிளகாய் 200 கிராம் டம்ளர் எடுத்தீங்கன்னா 4 மிளகாய் கணக்குக்கு வந்து நீங்கள் வச்சுக்கிடலாம். நான் வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் 1 டம்ளருக்கு. ஸோ டோட்டலாக 3 டம்ளர் அப்படிங்கும்போது 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன சேர்த்துருக்கிறேன்னா, 15 பச்சை மிளகாய், 4 அங்குலம் அளவிற்கு இஞ்சி, பூண்டு வந்து 8 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கிறேன். அது கூட 2 கைப்பிடி அளவிற்கு புதினா சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைத்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும், இஞ்சி வந்து நல்ல வாசனை வந்து வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிறு தீயில வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி சேர்த்த உடனே அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காளான் வந்து 200 கிராம் பாக்கெட், 2 பாக்கெட்டை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகள் வந்து பொடியாக இருந்தது அப்படின்னா மெல்லுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பொடியாக வச்சிருக்கிறேன். இப்போ அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் வந்து தனியாக விசிலுக்கு வச்சிடுறேன். இப்போ 4 விசில் வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காளான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்காய் பால், தண்ணீர் இரண்டுமே சேர்த்து நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம்னா 4.5 டம்ளர் வந்து வரணும். நான் வந்து 1/2 முடி தேங்காயை பால் எடுத்திருக்கிறேன், 4.5 டம்ளர் வர்ற அளவிற்கு. ஸோ இது வந்து நல்லா வந்து இந்த தேங்காய் பால் வந்து கொதிக்கணும். காளான் வேக வச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேருங்க. நான் வந்து சீரகச்சம்பா அரிசி,
ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர். அதை நல்லா தண்ணியை வந்து இருத்துட்டு அதற்கப்புறமா இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கிடலாம். நல்லா தேங்காய் பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் அளவிற்கு முதவே சேர்த்துருக்கிறேன். நீங்க விருப்பப்பட்ட 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவிற்கு உப்பு சேர்க்கணும். நான் வந்து 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் வீதம், 3 டம்ளர் இருக்கிறதுனால 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ தயிர் வந்து குழிக்கரண்டியில 2 குழிக்கரண்டி அளவிற்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே இறக்கிடணும். இறக்கிட்டு ஆவி போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம இதுல பிழிஞ்சு விடணும். ஸோ பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான காளான் பிரியாணி தயார். ஸோ பாருங்க அதனுடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் வந்து அழகா வந்திருக்குது. ஸோ உதிரி உதிரியா அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு பூ மாதிரி. இதை வந்து தயிர் வெங்காயத்தோட நீங்க சேர்த்து வச்சு சாப்பிடலாம். நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ராஜேராக்கர்ஸ் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில சந்திக்கலாம்.